உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமேன். இல்லை, யாருக்குமே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கீங்களா? கடன் பிரச்சனை, வியாதி, எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம். உங்கள் எல்லாத்துக்கும், உங்கள் துயரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க நம்முடைய தேவன் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என சங்கீதம் 46:7 இப்படியாக சொல்கிறது. பிரியமானவர்களே, தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றிதான். ஆகாரின் கண்ணீர் ஆபிரகாமுக்கு தெரியாமல் போகலாம், நீங்கள் விடும் கண்ணீர் மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் உங்களை உண்டாக்கின, உங்களை உற்பத்தி செய்த, உங்களை உயிரோடு வைத்திருக்கிற உன்னதமான தேவனுக்கு தெரியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். யாக்கோபின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த காலை வேளையில் அடைக்கலமாயிருக்கிறார். தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் உங்களுடைய கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனே, என் வாழ்க்கையில் இருக்க எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றும். என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்யும் தகப்பனுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தேவ கரமே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தைகளின் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடுவதாக. தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இனி நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் அழுகைக்கு தக்க பலன் உண்டு. தொடர்ந்து நம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள். மாறநாதா சீக்கிரம் வாரும். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரும் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை.